ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار الله من نلديار هلي إسلامية شهودر هلي الله من تودر صلى الله عليه وسلم مورهل كوري دفوند إند كنم كندي رادة إند كادم كيتي رادة إند أولتم إند ويدا أولمم سندي تيرادة سوركتي كوند ننمارايم كورا پتت சஹாபாக்களை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இதுவரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய 10 சஹாபாக்களை நாங்கள் பார்த்து முடித்திருக்கின்றோம். அதேபோன்று நாங்கள் சென்ற பாடத்திலே அதுவல்லாத இன்னும் பல சஹாபாக்களை சுவர்க்கத்தை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயம் கூறியிருக்கின்றார்கள். அப்படியான சில சஹாபாக்களை நாங்கள் சென்ற பாரத்திலே பார்த்தோம். அதிலே நாங்கள் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்கள் சென்ற பாரத்திலே பார்த்தோம். அவருடைய பெயர் என்ன என்பதை பற்றியும் அவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உள்ள உறவு என்ன என்பதை பற்றியும் நாங்கள் சென்ற பாரத்திலே பார்த்தோம். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதில் முந்தி கொண்ட ஒரு சஹாபி என்பதையும் அதேபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 2 வருடத்துக்கு முன்னர் பிறந்தார் என்ற செய்தியையும் அசதுல்லா என்று அழைக்கப்பட்ட ஒரு சஹாபி என்பதையும் நாங்கள் சென்ற பாரத்திலே பார்த்தோம். அதேபோன்று அவர் மறுமை நாளிலே அல்லாஹின் பாதையிலே உயிர்த்தியாகம் செய்த சுஹதாக்களின் தலைவராக இருப்பார் என்பதையும் நாங்கள் சென்ற பாரத்திலே பார்த்தோம். அவர் ஒரு சுவனவாதி என்பதற்கான ஒரு ஆதாரத்தையும் நாங்கள் சென்ற பாரத்திலே பார்த்தோம். பின்னர் அவர் எப்படி கொலை செய்யப்பட்டார் என்ற சம்பவத்தை நாங்கள் சென்ற பாரத்திலே பார்த்தோம். இவரை வஹ்ஷி இப்னு ஹர்ப் என்பவர் கொலை செய்தார் என்ற செய்தியையும் நாங்கள் இவர் பார்த்தோம். இவர் உஹத் யுத்தத்தின் போது ஹிஜ்ரி 3 நிகழ்ந்த உஹத் யுத்தத்தின் போது ஷஹீதாக கொலை செய்யப்பட்டார் என்ற செய்தியை நாங்கள் சென்ற பாடத்திலே பார்த்தோம். இன்றைய பாடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறிய மற்றொரு சஹாபியை நாங்கள் பார்ப்போம். அதுதான் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் இவருடைய பெயர் ஜாஃபர், அவரின் தந்தையின் பெயர் அப்து மனாஃப், அதாவது அபு தாலிப் என்று அழைக்கப்படக்கூடிய மனிதர். அபு தாலிப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தையின் சகோதரர். இவரை பொறுத்தமட்டில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சகோதரராக இருக்கின்றார். அலி இப்னு அபி தாலிப், ஜாஃபர் இப்னு அபி தாலிப் இருவரும் சகோதரர்களாக இருக்கின்றார்கள். இவர் ஜாஃபரு தையார் துல் ஜனாஹைன் என்னும் புனைப்பெயரால் அழைக்கப்பட்ட ஒரு சஹாபியாக அவர் இருக்கின்றார். துல்ஜனாஹைன், 2 இறக்கைகளை உடையவர் எனும் புனைப்பெயரால் அழைக்கப்பட்ட ஒரு சஹாபியாக இந்த ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கின்றார்கள். ஏனென்றால் இவர் மரணிக்கும் போது இவர் முத்தா யுத்தத்திலே ஷஹீதாக கொலை செய்யப்படுகின்றார். அந்த நேரத்திலே அவர் தன்னுடைய 2 கைகளையும் இழந்தார். அதன் காரணமாக அல்லாஹு தஆலா அதற்கு பதிலாக சுவர்க்கத்திலே
இரண்டு இறக்கைகளை கொடுத்தான். இதன் காரணமாக இவர் துல் ஜுனாஹைன், இரண்டு இறக்கைகளை உடையவர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சஹாபியாக இவர் இருக்கின்றார். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையின் சகோதரின் மகனாக இவர் இருக்கின்றார். இவர் ஹிஜ்ரத்துக்கு 34 வருடத்துக்கு முன்னர் இவர் பிறக்கின்றார். ஏனைய சஹாபாக்கள் போன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதில் முந்திக்கொண்ட ஒரு சஹாபியாக கூட இந்த சஹாபி இருக்கின்றார். இவர் இரண்டு ஹிஜ்ரத்களை மேற்கொண்ட சிறப்பை பெற்ற ஒரு சஹாபியாக ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கின்றார்கள். இவர் முதலாவது மேற்கொண்ட அந்த ஹிஜ்ரத்தின் போது முக்கியமான ஒரு நிகழ்வு நிகழ்கின்றது. அது என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே குரைஷி காஃபிர்களின் வேதனை தாங்க முடியாமல் சஹாபாக்களை ஹபஷாவை நோக்கி ஹிஜ்ரத் மேற்கொள்ளும்படி அங்கே கூறுகின்றார்கள். அப்போது முதலாவதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடன் சேர்ந்து 10 சஹாபாக்களும் அங்கே ஹிஜ்ரத் மேற்கொள்கின்றார்கள். பின்னர் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடன் சில சஹாபாக்களும் மீண்டும் அங்கே ஹபஷாவை நோக்கி ஹிஜ்ரத் மேற்கொள்கின்றார்கள். இந்த செய்தி குரேஷி காபிர்களுக்கு எத்துகின்றது. குரேஷி காபிர்கள் எங்களுடைய நாட்டை விட்டு, எங்களுடைய இந்த மதீனா, எங்களுடைய மக்காவை விட்டு ஹபஷாவை நோக்கி சஹாபாக்கள் செல்கின்றார்கள் என்ற செய்தியை அறிந்தவுடன் குரேஷிகள் இரண்டு நபர்களை அங்கே ஹபஷாவை நோக்கி அனுப்புகின்றார்கள். அங்கே ஹதியாக்களை, அன்பளிப்புகளை கொடுத்து அங்கிருந்தும் அந்த சஹாபாக்களை விரட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே அங்கே அனுப்புகின்றார்கள். அந்த இரண்டு மனிதர்களும் அங்கே ஹபஷாவை நோக்கி செல்கின்றார்கள். அங்கே இருந்த நஜ்ஜாஷி மன்னனிடத்தில் கூறுகின்றார்கள், எங்களுடைய பூமியில் இருந்து இந்த பூமிக்கு சில நபர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் எங்களுடைய மார்க்கத்தை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எங்களுடைய மார்க்கத்தையும் நீங்கள் ஏற்றிருக்கக்கூடிய உங்கள் மார்க்கத்தையும் புறக்கணிக்கக்கூடியவர்களாக சில மனிதர்கள் உங்களிடத்தில் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி அந்த இரண்டு மனிதர்களும் அங்கே அந்த நஜ்ஜாஷி மன்னனிடத்திலே கூறுகின்றார். அப்போது நஜ்ஜாஷி மன்னன் அந்த வந்த அந்த சஹாபாக்களை அழைக்கின்றார்கள். அவர்களிடத்திலே இந்த விடயத்தை பற்றி கேட்கின்றார்கள். அப்போது அங்கே பேசுவதற்காக வேண்டி ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் முன் வருகின்றார்கள். அங்கே அந்த மன்னன், நஜ்ஜாஷி மன்னன் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், நீங்கள் இவர்கள் கூறுவது போன்று ஏதாவது புதிய மார்க்கம் கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று கேட்கின்றார்கள். அப்போது அவர் ஆம் என்று கூறிவிட்டு கூறுகின்றார்கள், நாங்கள் ஜாஹிலியத்திலே சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தோம், அதே போன்று இறந்தவைகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம், மானக்கேடான விடயங்களை செய்து கொண்டிருந்தோம், எங்களுக்கு தூதர் வரும் வரைக்கும் இப்படியான செயல்களை நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். அவர் வந்தன் பின்னர் அவர் அல்லாஹின் பக்கம் அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும், அதே போன்று தொழுகை, ஜக்காத் போன்றவைகளை நிலைநாட்ட வேண்டும் என்று அவர் எங்களுக்கு ஏவினார் என்று அந்த மன்னனிடத்திலே ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள். அப்போது அந்த மன்னன் மீண்டும் கேட்கின்றார்கள், அவர் கூறிய இந்த விடயத்துக்கு உன்னிடத்தில் ஏதாவது இருக்கின்றதா என்று கேட்கின்றார்கள். அப்போது ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரத் மரியம் உடைய ஆரம்ப பகுதியை அங்கே ஓதி காட்டுகின்றார்கள். காஃபாயா ஐன் சாத் என்னும் அந்த குர்ஆன் வசனத்தை அங்கே ஓதி காட்டுகின்றார்கள். அப்போது அங்கே அந்த குர்ஆன் வசனத்தை கேட்ட நஜ்ஜாஷி மன்னன் அங்கே அழுதுகின்றார். அழுதுவிட்டு கூறுகின்றார், அங்கே வந்த அந்த இரண்டு மனிதர்களையும் பார்த்து கூறுகின்றார், இவர் எங்களுடைய ஈசா நபி கொண்டு வந்த அதே விடயத்தை தான் இவரும் கொண்டு வந்திருக்கிறார் என்று கூறிவிட்டு அந்த வந்து இரண்டு நபர்களையும் அங்கிருந்து அப்படியே வெளியேற்றி விடுகின்றார்கள். இதுதான் அங்கே ஹபஷாவிலே நிகழ்ந்த முக்கியமான ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சம்பவத்துடன் தொடரப்பட்ட ஒரு சஹாபியாக இந்த ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கின்றார்கள். அதே போன்று ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுவர்களை பொறுத்த மட்டில் அவர் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொண்ட போது அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கும் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுவர்களுக்கும் மத்தியிலே சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைக்கின்றார்கள். அதே போன்று இந்த ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்த மிக மகத்தான சிறப்புகளில் உள்ளதுதான் இவர் ஒரு சுவனவாசி என்பதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள்,
திருமிதிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹுவை தொட்டும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த செய்தியை சஹி என்று கூறியிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ரஐத்து ஜஃபர் இப்னு அபி தாலிப், ஜஃபர் இப்னு அபி தாலிபை நான் கண்டேன், யதீரு ஃபில் ஜன்னத்தி பிஜனாஹைன், சுவர்க்கத்திலே இரண்டு இறக்கைகளை கொண்டு பறக்கக்கூடிய நிலையில் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுவை நான் கண்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இது ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுவனத்திலே இருக்கக்கூடிய ஒரு சஹாபி சுவனவாதி என்பதை எடுத்து காட்டக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இன்னொரு செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், தஹல்துல் ஜன்னத்தல் பாரிஹா, நேற்றைய இரவு நான் சுவர்க்கத்திலே நுழைந்தேன், ஃபனதர்து ஃபீஹா, அப்போது அந்த சுவர்க்கத்திலே உள்ள இன்பங்களை நான் பார்த்தேன், ஃபஇதா ஜாஃபர், அப்போது அங்கே ஜாஃபர், யதீரு மஅல் மலாயிகா, மலக்குமார்களுடன் பறக்கக்கூடிய நிலையில் நான் ஜாஃபரை கண்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, ஃபஇதா ஹம்ஸா, அப்போது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தேன், அவர் முத்தகி உன் அலா சரீர், அவர் தன்னுடைய கட்டிலே சாந்தி நிலையில் இருந்தார் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுவர்க்கத்திலே மலக்குமார்களுடன் பறக்கக்கூடியவராக இருந்தார் என்பதையும், அதே போன்று நாங்கள் சென்ற பாடத்திலே பார்த்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கட்டிலே சாய்ந்தவராக சுவர்க்கத்திலே இருந்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இது இந்த சஹாபிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவர் முத்தா யுத்தத்தின் போது இவர் ஷஹீதாக கொலை செய்யப்படுகின்றார். முத்தா யுத்தத்தின் போது இவருடைய கை இரண்டும் அப்படியே ஊனமுற்று போகின்றது, அப்படியே துண்டிக்கப்படுகின்றது. இவர் ஷஹீதாகும் போது இவருடைய முன்பகுதியிலே 90 மேற்பட்ட காயங்கள் ஏற்பட்டு இருந்தது. அந்தளவு இவர் கடுமையாக அந்த யுத்தத்திலே தாக்கப்படுகின்றார்கள். இந்த யுத்தத்திலே முத்தா யுத்தத்திலே இவர் ஷஹீதாக கொல்லப்படுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முத்தா யுத்தத்துக்கு படையை தயார்படுத்துவதற்கு முன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடயங்களை அங்கே செல்கின்ற அந்த சஹாபாக்களை பார்த்து கூறுகின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், இங்குத்தில ஜெய்துன், ஜெயித் ரலி அல்லாஹு அன்ஹு, ஜெயித் இப்னு ஹாரிஸா ரலி அல்லாஹு அன்ஹர்கள் அந்த யுத்தத்திலே கொலை செய்யப்பட்டால், அமீருக்கும் ஜாஃபர் இப்னு அபி தாலிப், உங்களுடைய தலைவராக ஜாஃபர் அபி தாலிப் ரலி அல்லாஹு அன்ஹர்கள் இருப்பார், இங்குத்தில ஜாஃபர், ஜாஃபர் ரலி அல்லாஹு அன்ஹர்களும் கொலை செய்யப்பட்டால், அமீருக்கும் அப்துல்லா இப்னு ரவாஹா, உங்களுடைய தலைவராக அப்துல்லா இப்னு ரவாஹா அவர்கள் இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அப்போது அங்கே அந்த சஹாபாக்கள் அந்த யுத்தத்திலே அங்கே யுத்தத்திலே அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போன்று முதலாவதாக ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கொடியை ஏந்திய வண்ணம் அங்கே யுத்தம் செய்கின்றார்கள். கொலை செய்யப்படும் வரைக்கும் அங்கே யுத்தம் செய்கின்றார்கள். பின்னர் அந்த கொடியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போன்று ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கொடியை ஏந்திய வண்ணம் அங்கே யுத்தம் செய்கின்றார்கள். அவரும் அங்கே கொலை செய்யப்படுகின்றார்கள். பின்னர் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் அந்த கொடியை ஏந்தி அங்கே யுத்தம் செய்கின்றார்கள். அவரும் அப்படி அங்கே கொலை செய்யப்படுகின்றார்கள். பின்னர் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் அந்த கொடியை ஏந்தி அங்கே யுத்தத்தை மேற்கொள்கின்றார்கள். அப்போது அல்லாஹு தாலா அவரின் மூலம் வெற்றியை கொடுக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி எத்திய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மிம்பரிலே ஏறி நடந்த நிகழ்வை அப்படியே கூறுகின்றார்கள். முதலாவதாக ஸைத் இப்னு ஹாரிதா கொடியை ஏந்தினார். பின்னர் அவர் கொலை செய்யப்பட்டார். பின்பு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் கொடியை ஏந்தினார்கள். அவரும் கொலை செய்யப்பட்டு விட்டார். பின்னர் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் கொடியை ஏந்தினார்கள். பின்னும் அவர் கொல்லப்பட்டார். பின்னர் அல்லாஹ்வின் வாள்களில் ஒரு வாளான ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் அந்த கொடியை தூக்கினார்கள். பின்னர் அல்லாஹு தஆலா அவரின் மூலம் வெற்றியை கொடுத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இங்கே இந்த யுத்தத்திலே ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் கொலை செய்யப்பட்ட செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த யுத்தத்திலே இந்த சஹாபி ஷஹீதாக கொல்லப்படுகின்றார்.
இப்படியான இந்த அந்தஸ்தை பெறுவதற்கு இந்த சஹாபாக்கள் தன்னுடைய நேரங்களை அல்லாஹ்வுக்கு வழிபடும் விதத்திலே கழித்தார்கள் ஆகவே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கைகளை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே கழிப்பதற்கு நாங்கள் முயற்சிப்போமாக இவர் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பாடத்திலே சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்களை கூறுவதுடன் சுவர்க்கத்துக்கு நுழைவதற்கு ஆசைப்படுபவர்கள் செய்ய வேண்டிய சில அமல்களையும் இணைத்துக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் ஆகவே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பாடத்திலே சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட இந்த சஹாபாக்களை கூறுவதுடன் சுவர்க்கத்துக்கு நுழைவதற்கு ஆசைப்படுபவர்கள் செய்ய வேண்டிய சில அமல்களையும் இன்ஷா அல்லாஹ் கூற இருக்கின்றேன் அல்லாஹு தஆலா அதற்கு உதவி செய்வானாக வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்